நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு த கலெக்ஷன் சீரீஸ்ல செகண்ட் பார்ட் 2012 ரிலீஸ் ஆச்சு. தி கலெக்ஷன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. ஒன் லைனர் சொல்லணும் அவசியம் இல்ல. ஒன் லைனர் ஃபுல் கான்செப்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை போய் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த விஷுவல்லையும் அந்த லிங்க் வரும். அதை பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும், இல்லைனா கொஞ்சம் கம்மியா தான் புரியும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல படத்தோட பேரு போடும் போதே நியூஸ்ல பயங்கர பாப்புலர் ஆயிரம் அந்த சீரியலுக்குள்ள. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 50 ஃபேமிலிக்குள்ள பூந்து நிறைய பேரை கொண்டு அங்கிருந்து ஒரு ஒரு ஆளை மட்டும் கடத்திட்டு போயிருக்கான் இவனோட கலெக்ஷன் லிஸ்ட்ல அந்த ஆளுகளை சேர்த்து வைக்கிறதுக்காக. அமெரிக்க நாட்டோட பிரசிடென்ட் இவனை பிடிக்கிறதுக்காக மொத்த போலீஸையும் முடுக்கி விட்டுருக்கதா இன்டர்வியூ பண்றாப்ல, இன்டர்வியூ கொடுக்குறாப்ல. அங்க கட் பண்ணா அடுத்த சீன் இங்க ஒரு பொண்ணை காமிக்கிறானுங்க, நல்லா பாய் கட்டிங் பண்ணி பாக்குறதுக்கு பையன் மாதிரி தான் இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நீ கண்டிப்பா எங்களோட பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பப்புக்கு கூப்பிடுறாங்க. இவளோட அப்பா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். சோ அவனுக்கு தெரியாம அங்க இருந்து அவ அந்த பார்ட்டிக்கு போறான். கீழே எல்லா பேரும் பார்ட்டியில பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே கேமரா கொஞ்சம் மேல போனா மேல உட்காந்துட்டு இருக்கான் அந்த சீரியல் கில்லர். முகமுடிய போட்டுக்கிட்டு அங்க இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன சொல்லிருப்பானா, வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போறதா சொல்லிட்டு இதே பார்ட்டிக்குள்ள இன்னொரு பொண்ணு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து முஞ்சில ஒரு குத்து விட்டுட்டு அங்க இருந்து டென்ஷன் ஆகி வெளியே போக. அதே நேரம் இங்க மேல அந்த கலெக்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் எதுக்கோ காத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்ணு தனிமை வேணும்ன்றதுனால ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை மூடிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அங்க இந்த பெட்டியை பாக்குறான். என்ன வித்தியாசமான பெட்டியா இருக்குன்னு பாக்க உள்ள ஒருத்தவன் திறங்க திறங்கன சத்தம் போட இவ கரெக்டா திறக்க திறந்த செகண்ட்ல அப்படியே புலி மாதிரி வெளியே பாஞ்சு அவளை அப்படியே கீழே படுக்க போடுறான். ஏன்னா கதவை திறந்த செகண்ட்ல இங்க அம்பு மாதிரி ஒண்ணு பாஞ்சு இவனையும் கொல்லும், இவனை திறந்து விடுற அந்த லேடியையும் கொல்லுங்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு. பட் ரொம்ப வேரமா நம்ம ஹீரோ அவளையும் காப்பாத்தி இவனும் அங்க இருந்து தப்பிச்சிடறான். அதே நேரம் இந்த பெட்டியை திறந்ததுனால அது அங்க இருந்த ஒரு இன்னொரு டிராப்ப ட்ரிகர் பண்ணி விடுது. அது என்னத்தை ஓபன் பண்ணுதுன்னா ஒரு மோட்டர் மாதிரி, லாரியோட டயர் இருக்கும் பாத்தீங்களா, அதுலயே கத்தியில சொருகி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கத்திலேயே செஞ்ச ஒரு டயர் அப்படியே சுத்தி வருது. பார்ட்டியில நல்ல பயங்கரமா மியூசிக் வச்சுக்கிட்டு இந்த சேட்டையை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அவங்க எல்லா பேரையும் அப்படியே சதக்கு சதக்கு சதக்குன்னு வெட்டி துண்டு துண்டா மிக்சிக்குள்ள சட்னி அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆரம்பட்டுகிட்டு இருக்கானுங்க. ஒருத்த மட்டும் அந்த கூட்ட நெரிசல்ல கீழே விழுந்துற, அவனோட விரல் மட்டும் தான் வெட்டப்படும், மீதி எல்லா பேரும் சட்னி ஆயிட்டு இருக்கானுங்க. நூத்துக்கணக்கான பேரை சட்னி பண்றான் அவன். இங்க நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட அங்க உள்ள போகாத, நீ மாட்டிப்ப, போகாதா போகாதான்னு சொல்ல அதுக்குள்ள அவ பயந்து போய் உள்ள ஓடி போய் பார்த்தா நூத்துக்கணக்கான பொணங்களை பார்த்து மிரண்டு போறானுங்க. அதே நேரம் இங்க நடந்த இந்த கொடுமையை பார்த்த நிறைய பேர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தா அவங்க ஓடுற அந்த இடத்துல டிராப் இருக்கும், கழுத்து கை எல்லாத்தையும் வெட்டி கொள்ளுது. இங்க ஓடி வந்தவங்க எல்லா பேரையும் அப்படியே ரெண்டு கூண்டுல தனித்தனியா பிரிக்கிறான். ஒரே நேரத்துல அந்த ரெண்டு குண்டுக்கும் மேல நல்ல ஹெவி வெயிட்ல ஒண்ணு கீழே இறக்குறான். குண்டுக்குள்ள இருந்து அவங்களால வெளியே வர முடியல. அதே நேரம் மேல இருந்து அப்படியே அந்த உயரத்தை இறக்கிக்கிட்டு ஒரு பெரிய வெயிட் கீழே இறங்கி வருது. எங்களை காப்பாத்து காப்பாத்துன்னு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு உள்ள இருந்து கத்துறா. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லா பேருமே அந்த வெயிட்டுக்கு கீழே நசுங்கி அப்படியே சட்னி ஆறாங்க. மிச்சம் இருக்கிறது அந்த பொண்ணு மட்டும்தான். அவளை கொல்றதுக்காக விரட்டிக்கிட்டு இருக்க அவ அங்க இருந்து ஓட. அதே நேரம் நம்ம ஹீரோ அங்க இருந்த ஜன்னல் இருந்த கட்டைகள் எல்லாத்தையும் உடைச்சு அந்த ஜன்னல் இருந்து வெளியே குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். இங்க அந்த பொண்ணு ஓடி வரா, என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்ற. அதே வேலை பின்னாடி அந்த சீரியல்களை வந்து அவளை பிடிக்க அவளை காப்பாத்துறதுக்கு பதிலா ஆளை விட்டா போதும் சொல்லிட்டு அப்படியே மேல இருந்து கீழே குதிக்கிறான். குதிக்கும் போது அங்க இன்னொருத்தவன் ஆல்மோஸ்ட் செத்து போன நேரம்ல இருப்பான், அவனை புடிச்சுக்கிட்டே கீழே குதிக்க இவனுக்கு டேமேஜ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், எப்படியோ கீழே விழுந்து எஸ்கேப் ஆயிடுறான். இங்க அந்த பாக்கெட் போட்டிருந்த பொண்ணை அதே பெட்டிக்குள்ள அடைச்சு அடுத்து ஒரு வீட்டுக்குள்ளயோ ஒரு பில்டிங்குள்ளயோ போனான்னா அங்க இவனோட சேட்டையை செய்யறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ண அடுத்த சீன் உடம்பு ஃபுல்லா பயங்கரமான காயத்துல இவனை ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நிறைய டாக்டர்ஸ் அவனை பாத்துட்டு இருக்காங்க. அவனோட கை ஏகப்பட்ட கீரல்கள் இருக்கு, லெப்ட் ரைட் சொல்லி ஏதோ அம்புக்குறிகளும் இருக்கு. அதே நேரம் இங்க போலீஸ்காரங்க மாதிரி எவனோ வரானுங்க, ஆனா போலீஸ்காரங்க இல்ல, இவனோட கையில விலங்க போட்டிருக்கானுங்க. அதே நேரம் இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டையும் அலோவ் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இவன் குணமாயிடறான். இவனை பாக்குறதுக்காக இவனோட ஒய்ஃப் இங்க வராங்க. அதே நேரம் இங்க இவங்கிட்ட ஒரு ரோஸ் யாரோ வந்து பாத்துட்டு போனா ரோஸ் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ரோஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒரு லெட்டர், சீக்கிரம் உடம்பு சரியாக வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி கீழே அந்த சீரியல் கில்லர் கையெழுத்து போட்டு நினைச்சிருக்கான். இதை பார்த்ததுமே தன்னோட ஒய்ஃபை வீட்டுக்கு போகாத, துணிமணி எடுக்கணும்னு நினைக்காத, இங்க இருந்து உடனே ஓடு, உன்னோட அம்மா வீடு உன்னோட ரிலேட்டிவ் வீடு எந்த வீட்டுக்கு வேணாலும் போ, என்கிட்டயும் சொல்லாத, மித்தையாட்டையும் சொல்லாத, இல்லையா நீ புணமாயிடுவ அப்படின்னு வான் பண்ண சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒய்ஃப் அங்க இருந்து ஓடி போறா. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த பாய்கட் பண்ண ஒரு பொண்ணை கடத்திட்டு போனாங்க பாத்தீங்களா. அவரோட அப்பா பெரிய கோடீஸ்வரர் இல்லையா, அவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்சி வச்சிருக்காப்ல, பிரைவேட் ஏஜென்சி. அவங்க இல்ல மிகப்பெரிய ஆளுகளை தேர்ந்தெடுத்து தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுல ஒருத்தன் அந்த கோடீஸ்வரர் கிட்ட பல வருஷங்களா வேலை பார்த்துட்டு இருக்கான், செக்யூரிட்டி கார்டா. அந்த சின்ன பொண்ணை சின்ன வயசுல இருந்து இவன் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். சோ அந்த பொண்ணு எனக்கு பொண்ணு மாதிரி, அவளை காப்பாத்துறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. போலீஸ் ஆல்ரெடி பல வருஷங்கள் ட்ரை பண்ணி ஒண்ணும் பண்ண முடியல, நம்ம போலீஸ்க்கே தெரியாம போவோம், அவனை சட்டத்தால தண்டிக்க முடியாது, நம்மளே அவனை தண்டிச்சிருவோம், AK-47 ல இருந்து ஏகப்பட்ட கன்ஸ் எடுத்துட்டு நம்ம போகலாம், நீங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நான் அவனை ஹெல்ப் பண்ற
பண்றேன், அந்த பில்டிங் உனக்கு தெரியுமா, அவன் எங்க அடைச்சு வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியும் சொல்றான். ஆனா நான் பில்டிங் குள்ள வரமாட்டேன், வெளியே வரைக்கும் நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்றான். அங்க கட் பண்ணா அந்த பெட்டிக்குள்ள இருந்தே வெளியே என்ன நடக்குதுன்னு இவன் எட்டி பாக்குறா. ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அவனை அவனோட தலையில ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு நல்லா இரும்ப வச்சு நம்ம எப்படி சவத்துல ஆணி எடுப்போம் அந்த மாதிரி அவனோட மண்ட ஓட்டுல ஆணி அடிச்சு ஒரு முகமுடிய மாட்டி விடுறான். இரும்பு முகமுடி இவனோட கலெக்ஷன்ல இவனும் ஒருத்தனா இருக்க போறான் போல. ஆனா உயிரோடையே கலெக்ஷனா சேர்த்து வைக்கிறான் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல எப்படி அவனோட பில்டிங் உனக்கு தெரியும், எங்க இருக்குன்னு தெரியும், உன்னை கடத்திட்டு போகும்போது ஒரு பெட்டிக்குள்ள தான் அடைச்சு வச்சு போனா அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. கரெக்ட் தான், பட் அவன் எந்த ரேஞ்சுக்கு ஸ்பீடா போனா அப்படிங்கறத நான் நோட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் அவனோட கையிலேயே அவன் ஒரு கீரல் போட்டிருப்பான். எங்கெல்லாம் லெப்ட் வருது ரைட் வருதோ அது எல்லாத்தையுமே அவனோட கையில கீரல்களாவே நோட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நான் உங்க கூட அதே ஸ்பீட்ல வந்தேன்னா எப்படியாவது உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்புறான். அதே மாதிரியே காரை ஓட்ட சொல்லி கிளீனா இந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. நீதான் பூட்ட திறக்கிறத எக்ஸ்பர்ட் ஆச்சு, இந்த பில்டிங்க கொஞ்சம் திறந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லி திறந்து விடுறான். இங்க ஒரு 4-5 பேர் வந்திருக்கானுங்க. கதவை திறந்து விட்டதுக்கு அப்புறம் இவங்க இவங்களோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறானுங்க. நீயும் கண்டிப்பா உள்ள வரணும் இல்லைன்னா உன்னை போட்டுருவேன் அப்படின்னு மிரட்ட வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி உள்ள வரான். அதே நேரம் அந்த பக்கம் அந்த பெட்டிக்குள்ள இருக்கல்ல அவன் என்ன பண்றா, அவளோட பிராவா கலட்டி அதுல ஒரு ஹூக் இருக்கும் பாத்தீங்கன்னா அதை வெளியே போட்டு அந்த பெட்டியை திறந்து எஸ்கேப் ஆறா. அந்த பெட்டியில இருந்து மட்டும்தான் எஸ்கேப், வெளியே போய் இனிதான் அங்க இருக்கிற அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த எல்லா திங்ஸையும் காமிக்கிறானுங்க. மனித உடல் உறுப்புகள், மனுஷங்களையே அப்படியே சேர்ந்தாப்புல மொத்தமாவும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். நிறைய பேரை கிட்டத்தட்ட ஜாம்பிஸ் மாதிரி மாத்தி அடிமைகளா பைத்தியங்களா வச்சிருக்கான். இங்க நம்ம ஹீரோவை அவங்க கத்தி முனையில கன் முனையிலையும் நீ கண்டிப்பா உள்ள எங்க கூட வந்தாகணும்னு கூட்டிட்டு வர அவனு வேற வழியில உள்ள வந்திருக்கான் இல்லையா. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து வச்சு போயிட்டு இருக்கானுங்க. ஒரு ஏசி வெண்டிலேட்டர் வழியா அந்த பொண்ணு வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் இவங்க உள்ள வரும்போதே ஒரு ஆளை சேஃப்டிக்கு வெளியே அந்த மெயின் கதவு இருக்கும் பாத்தீங்களா அதுல நிக்க வச்சிருப்பானுங்க. ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட வெளியே ஓடி போய் பேக்கப் ஆளை கூப்பிட்டு வான் சொல்லி வச்சிருப்பான். பட் நம்ம சீரியல்ல விவரம் இல்லையா, இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாம மொத அங்க போய் அவனை குத்தி 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 கொள்றான். அதுக்கப்புறம் கதவை லாக் பண்ணிட்டு உள்ள இன்னொரு இவ சரியில்லை
இனிமே எங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி வராதுன்னு அந்த பொண்ணை வார்ன் பண்றானுங்க. இங்க அந்த ஜன்னல் வழியா வெளியே ரெண்டு பேர் குளிகாஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு இந்த பில்டிங் குள்ள நாங்க இருக்கோம் அப்படிங்கறத தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக இவங்க கிட்ட இருந்து அந்த கன்ன வாங்கி மொத்தத்துக்கே ரெண்டு புல்லட் தான் இருக்கும். மொத புல்லட்ட அங்க அந்த குளிர்காயிர அந்த தீ பந்த இருக்கு பாத்தீங்களா அதுல சுடுறதுக்காக பாப்பான். ஆனா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தனோட கால்ல அந்த குண்டு பாஞ்சிருது. இன்னொருத்தன் அங்க இருந்து ஓடி போய் போலீஸை கால் பண்றான். அதே நேரம் இங்க இவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்களோன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த மேக்கப் போட்ட ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அவ கையில ஒரு பூட்டு வச்சிருப்பான். அந்த பூட்டை வச்சு இந்த ரூம் மூடிடுறா. அந்த சீரியல் கில்லருக்கு என்ன பிடிக்கும் சோ என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன கேமரா இருக்கும். அந்த கேமரால கமான் இவங்க எல்லாரையும் நான் பிடிச்சி வச்சிட்டேன் இவங்களை கொன்னுடு கொன்னுடுன்னு கத்த அவளை ஒரு குத்து குத்துவா இங்க இருக்கிற இன்னொருத்தி. அப்போ கீழே ஒரு ஆணி மாதிரி ஒரு டிராப் இருக்கும். அந்த டிராப்பை மிதிச்சதுமே அங்க அந்த பொறியில மாட்டி ரத்தம் சொட்ட சொட்ட அவ அங்க செத்து போறா. கடுப்பான இவன் ரெண்டு நாய்களோட கையில ஒரு பெரிய கன் எடுத்துட்டு இந்த ரூமுக்கு வந்து டம்மு 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 டம்னு சொல்ற பயங்கர சண்டை. அதோட எண்ட்ல பார்த்தா அந்த லீடர் இருக்கான் பாத்தீங்களா அவன் ஒரு டிராப்ல மாட்டிப்பான். மேல அந்த மிஷின் சரியா வேலை செய்யாதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிஷின் இறங்கி இறங்கி வந்து இவனை கொல்றக்கா வந்துட்டு இருக்கு. என்ன பத்தி யோசிக்காதீங்க முத போய் அந்த பொண்ணை காப்பாத்துங்கன்னு அனுப்பிச்சு விட இவங்க மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு பேரும் அவளை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து போறாங்க. அதே நேரம் வெளியே ஒரு போலீஸ் பட்டாளமே வந்திருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு போலீஸ் வண்டியை பார்த்து இன்னொரு புல்லட்டை வச்சு சுடுவாங்க. யாரோ நம்மள சுடுறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த டீமே இங்க இறக்கிறானுங்க. ஒரு பெரிய டீமே இந்த வீட்டை சுத்திடுது. இங்க நடந்த சண்டையில ஒரு நாய் செத்து போயிடுது. இன்னொரு நாயோட நிலைமை என்னன்னு தெரியல. வந்து பார்த்தா அந்த பொண்ணை மறுபடியும் கடத்திட்டு போய் ஒரு இடத்துல கட்டிப்பட்டு வச்சிருப்பாங்க. வாயை மூடி வச்சிருப்பாங்க. இவங்க போனதும் அந்த வாயை திறக்க இது ஒரு டிராப்பு நான் அதைத்தான் சொல்ல வந்தேன் எதுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா இங்க ஒரு கூண்டு மாதிரி வந்து இவங்க மூணு பேரையும் லாக் பண்ணிடுது. இவங்களை கொள்றதுக்காக அங்க நிறைய பெட்ரோல்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். பாமும் இருக்கு. மொத்தமா இந்த பில்டிங்கே வெடிக்க வைக்கலாம் அப்படிங்கறது அவனோட பிளான். தீய பொருத்தி வந்துட்டு அங்க இருந்து போயிட அந்த கூண்டோட பூட்டை திறக்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்றாங்க. பட் கை எட்டல. அதே நேரம் நம்ம ஹீரோ என்ன பண்றான் ஹீரோயிசம் காமிக்கிறான். அவனோட கையில ஒரு மாவு கட்டு போட்டுருப்பாங்கல்ல அதை இழுத்து போட்டுட்டு என் கைய வி ஷேப்ல உடங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா ஒரு செட்டப்ல வச்சு உடைக்க சொல்ல ஒரே எத்து அவன் கையை ஏட்டிக்கு புட்டியா உடஞ்சிட இப்ப அவனோட கை அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஏத்த மாதிரி வசதியா எல் மாதிரி வளைஞ்சு போயிடுது. பூட்டை திறந்ததுமே அவனோட கைய மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு மிதி மிதிச்சு சரி பண்ணிடுறானுங்க. அங்க குப்பையில போடுற ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா அதுல குதிச்சு மூணு பேரும் கீழே வராங்க. அதே நேரம் இந்த பில்டிங்கே நிறைய இடத்துல தீ பிடிக்குது. ஒரு வழியா அங்க அந்த மெயின் ஹாலுக்கு வர அதே நேரம் பின்னாடி இருந்து வந்த அந்த சீரியல் கில்லர் அந்த டீம்ல இருந்து அந்த லேடிய குத்தி கொன்னுறான். ஹீரோ செமத்தியா அடிவாங்க ஹீரோயினும் அங்கங்க அடி வாங்கிட்டு இருக்கா. இங்கதான் கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். அங்க ஒரு டிராப்ல மாட்டிருந்தா பாத்தீங்களா அந்த டீமோட லீடர் அவங்க வரா கையில ஒரு கன் எடுத்துட்டு ரெண்டு பேரும் கத்தி சண்டை போறானுங்க. செமையா இருக்கும். பல கத்தி கீரல்கள் யாருக்கு விழுது இந்த லீடருக்கு விழுது. பட் ஒன்னு ரெண்டு அந்த சீரியல் கில்லருக்கு விழுது. கொஞ்சம் வீக் ஆயிடுறான். ஆனா கடைசியில அந்த சண்டையில அந்த டீமோட லீடரோட வயித்திலேயே சதக்க சதக்கன்னு குத்தி கொள்றான். இந்த கேப் போதுமே நம்ம ஹீரோவை மறுபடியும் ஃபார்முக்கு வர்றதுக்கு ஃபார்முக்கு வந்துடுறான். சும்மா அடி அடி நடிச்சு அந்த சீரியல் கில்லரை தம்சம் பண்றான். அப்போ அவனோட கையை வச்சு நம்ம ஹீரோட வாயிலேயே சொருவான் பாருங்க. வாயில ஒரு பெரிய ஓட்டையே விழுது. அதையும் தாண்டி அந்த சீரியல் கில்லரை அடி அடி நடிக்கிறான். அதே நேரம் அந்த மெயின் கதவை இவ போட்டு தட்டி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போட வெளியே அந்த தீ மாட்டிக்கிறான். இங்கதான் நிறைய விக்டிமை மூடி வைக்கிறதுக்கான ஒரு பெட்டி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெட்டி அங்க உள்ள கடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம போலீஸ்காரங்க எடுத்து வெளியே தூக்கி போடுவாங்க. அதுல ஒரு பெட்டிக்குள்ள பார்த்தா அந்த சீரியல் கில்லர் முகமூடி போட்டுருப்போம் பாத்தீங்களா அந்த முகமூடி அரைகுறையா எரிஞ்சு போய் கிடக்கு. இதை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பயபுள்ள எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கறத. நம்ம ஹீரோவால ஜீரணிக்கவே முடியல. பட் எனிவே சீன் அங்க கட்டாயிடுது. அப்படியே ஒரு 4-5 மாசம் போனதுக்கு அப்புறம் ஒரு வீட்டை காமிக்கிறானுங்க. ஒருத்தன் வீட்டுக்குள்ள போறது மாடிக்கு போறது இறங்குறது இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. காமிக்கிற விதத்திலேயே புரிஞ்சுக்கலாம் இவன் தான் அங்க இருந்து தப்பிச்ச அந்த சீரியல் கில்லர் அப்படிங்கறத. இங்க இவன் மாடிக்கு போனது ரேடியோல ஏதோ ஒரு சத்தம் என்னடா சத்தம் சொல்லிட்டு கையில ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு இங்க வருவான். வந்து பார்த்தா இவனோட வீட்டுக்குள்ளேயே அவன் வைக்கிற அதே மாதிரி ஒரு பெட்டி இங்க இருக்கு. என்னடா நமக்கே ஒருத்தன் பெட்டி வச்சிட்டானே சொல்லி கொஞ்சம் டைவர்ட் ஆயிருப்பான் பாத்தீங்களா. அந்த கேப்ல நம்ம ஹீரோ இவனோட பின்னாடியிலேயே பொடனிலேயே ஒரு கன்ன வச்சு அப்படியே ஏதாவது அசைஞ்ச தலைய செதச்சிருவேன் அப்படின்னு திரும்பும் போது அவனோட மூஞ்சிய லைட்டா காமிப்பாங்க முழுசா காமிக்க மாட்டாங்க. அந்த சீரியல் கில்லர் கடைசி வரைக்கும் யாருன்னு நமக்கு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நம்ம ஹீரோ அவனோட மூஞ்சிய ஒரு
தடவை பார்த்திருப்பான். ஸோ மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், உன் முஞ்சியை மறக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை எப்படியெல்லாம் அணு அணுவா நான் சாடிக்க போறேன் பாரு, எனக்கு பண்ண அதே டார்ச்சரை உனக்கு நான் பண்ணுவேன்னு சொல்ல, அங்க நம்ம ஆளு சண்டை போறதுக்காக அப்படியே கத்திய தூக்க எல்லாம் செம்ம அடி அடிப்பான் அந்த சீரியல் கிளரை. அடி அடினு அடிச்சுட்டு அவனையே அந்த பெட்டிக்குள்ள போட்டு அவன் முன்ன மாதிரியே அந்த பெட்டியை பயங்கரமா வெறித்தனமா மூடுவான் பாருங்க. அடுத்து இவனை வச்சு வச்சு செய்ய போறான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது.